ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதிஃ ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீவணம் ப்ரணமாமி மூர்த்னா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. சுவாமி தேசிகன் அருளி செய்த திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற கிரந்தத்தின் மூலமாக திருவாய்மொழியினுடைய சார அர்த்தங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். 130 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த கிரந்தமானது சம்ஸ்கிருதத்திலே ஒரு சரளமான சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. முதல்ல ஒரு 10 ஸ்லோகத்தில் அவதாரிகையாக திருவாய்மையினுடைய பிரபாவத்தையும் இன்னும் அதில் சங்கிரகமாக சொன்ன அர்த்தங்களையும் சுருக்கமாக முதல்ல காண்பிச்சிருக்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் சாரத்தை எடுத்து சொல்கிற மாதிரி பின்னாடி பிரபந்தம் வரப்போகுது. இதில் முதல் 2 ஸ்லோகத்தில் சொல்லச்ச ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கார். இந்த தாத்பரிய ரத்னாவளினா என்ன? திருவாய்மொழி அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து சுவாமி தேசிகன் தன்னுடைய ஞானத்தையே மத்தாக கொண்டு கடைஞ்சு பல ரத்னங்களை எடுத்தாராம். அந்த ரத்னங்களுடைய ஆவலி, அந்த ரத்னங்களுடைய ஒரு கோர்வை, ஒரு மாலை, அதுதான் இந்த கிரந்தம் அப்படின்னு இதனுடைய விஷயங்களை அழகாக சொன்னார். திருவாய்மொழியினுடைய பிரபாவத்தை எல்லாம் சொன்னார். இப்போ 3வது ஸ்லோகம். பாஞ்சாலி காத்ர சோபா ஹிருத ஹிருதய வதூ வர்க்க பும்பாவநீத்யா பத்யௌ பத்மாசஹாயே பிரணயினி பஜதஹ பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஸ்ருங்கார விருத்யா பரிணமதி முனே பாவபந்த பிரதிம்னா யோகாத் ப்ராகுத்தராவஸ்திதிரிஹ விரஹோ தேசிகாஸ்தத்ர தூதாஹ. சுவாமி நம்மாழ்வார் பகவான் கிட்ட பக்தி பண்ணும்போது வைராகிய காஷ்டையில் இருந்தார். லோக பதார்த்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டார். வீடுமின் முற்றவும் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்றார். எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னா, வைராகிய காஷ்டையில் இருக்கிற ஆழ்வார் எப்படி ஆனால் சிங்கார ரசத்தினாலே பல பாசுரங்களை அருளி செய்கிறார். நாயிகா பாவத்தினாலே எத்தனையோ பாசுரங்கள் அருளி இருக்கார் சுவாமி நம்மாழ்வார். இதில் பல சந்தேகங்கள். ஒன்று, ஆழ்வாருக்கு பெண்மைங்கிறது எப்படி வந்தது? அவர் எப்படி நாயிகா பாவத்தில் மாறினார்? 2வது, சிருங்கார ரசமாச்சே, இது பக்திக்கு நேர் எதிராச்சே. பக்திக்கு அனுகுணமானது சாந்த ரசம், வைராக்கிய ரசம். வைராக்கியம் தானே, சிருங்காரங்கிறது நேர் எதிராச்சே, இது எப்படி உபயோகப்படுத்தினார்? 3வது, சிங்காரத்திலையும் விப்பலம்ப சிங்காரத்தில் நிறைய பாசுரங்கள் பாடுறார். சிங்காரத்தில் 2 இருக்கு, சம்போகம் அப்படின்னும் விப்பலம்பம் அப்படின்னும். நாயகனும் நாயகியும் சேர்ந்து இருக்கச்ச சம்போகம். இவர்களுடைய பிரிவில் விப்பலம்பம். அந்த பிரிவில் இவர்கள் படுற மனஸ் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது சிங்கார ரசத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியது. ஆழ்வார் அந்த மாதிரி எம்பெருமான பிரிஞ்சு நாயிகா பாவத்தில் தன்னுடைய கஷ்டம் தெரியும்படியாக பல பாசுரங்கள் பாடுறார். பிரிவுனா என்ன? எம்பெருமானோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னாலே அப்படின்னா என்ன? எம்பெருமான பிரிஞ்சு இருக்கார்னா அப்படின்னா என்ன? பறவைகளையெல்லாம் தூது விடுறார் அப்படின்னு வருதே அப்படின்னா என்ன? முதலான கேள்விகள்லாம் நிறையா இருக்கும்.
அதுக்கு சமாதானம் சொல்றதா இந்த ஸ்லோகம் இருக்கு. முதல்ல ஆழ்வார் ஒரு புருஷனா இருக்கிறவர் ஸ்திரீ பாவத்தை எப்படி ஏத்துண்டார் அப்படின்னா, அதுக்கு சமாதானம் சொல்ற, பாஞ்சாலி காத்ர சோபா ஹிருத ஹிருதய வதூ வர்க்க பும்பாவ நீத்யா பத்யௌ பத்மா சகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரதந்திரியம். ரொம்ப அழகான ரூபத்தை பார்த்தோம்னா சில சமயம் அப்படி பாவம் மாறுமா? உதாரணமாக மகாபாரதத்துல திரௌபதியினுடைய அழகை பார்த்த பெண்கள் எல்லாம் நாம் ஒரு ஆம்பளையா பிறக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டாலாம். ஒரு ஆம்பளையா பிறந்து ஒரு ஆணாக பிறந்து இந்த திரௌபதியினுடைய அழகை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையே நினைச்சாலாம். பாஞ்சால்யாக பத்ம பத்ராட்சியாக ஸ்நாயந்தியா ஜகனம் கனம் யா ஸ்திரியோ திருஷ்டவத்தியஸ்தாக பும்பாவம் மனசாயுகு அப்படின்னு மகாபாரதத்தில் சொன்ன ஸ்லோகம். அவள் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாள் திரௌபதி பாஞ்சாலி. அப்போ அவளுடைய அழகையெல்லாம் பார்த்தார்களாம். பார்த்த பெண்கள் எல்லாம் மனசினாலே ஆண்களாக மாறிட்டாளாம். ஏன்னா திரௌபதிக்கு அத்தனை அழகு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, கம்பராமாயணத்தில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் அப்படிங்கிற பெருமாள் ஸ்ரீராமனுடைய தோளை பார்த்தா ஆண்கள் கூட நாங்களாம் பெண்ணா பிறக்கலையே அப்படின்னு கஷ்டப்படுவாராம். பெண்ணா பிறந்து இந்த தோளில் சாய முடியலையே என்று கஷ்டப்படுவாராம். அப்படிப்பட்ட ஒரு தோல் அழகு அங்கே. அதே மாதிரி பகவான் ஸ்ரீராமனை பார்த்த ரிஷிகள் எல்லாம் ஸ்ரீராமனை பல பிரகாரத்தில் நேராக பார்த்து அனுபவிச்சா கூட அந்த சௌந்தரியத்தை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணா இருக்கணும். நாங்களா பெண்களாக இல்லையே அப்படின்னு பிரார்த்திச்சு அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகர்களாக அவதாரம் பண்ணார்கள் என்று சொல்றது உண்டு. தேவர்கள்லாம் பகவானை அனுபவிக்கிறதுக்காக கோபி ஸ்திரீகளாக ஆயர்குல பெண்களாக அவதாரம் பண்ணார்கள் என்று சொல்றது உண்டு. ஆக அதிகமான அழகா இருந்தா மனசுல பாவத்துல மாற்றம் வரலாம். அப்படிப்பட்ட உத்தமான அழகை நாம பார்த்ததில்லை. நமக்கு வந்து நமக்கே அந்த பாவம் வரல அப்படின்னா லோகாதீத்தமான ஒரு அழகு, சிந்தாதீத்தமான ஒரு சௌந்தரியம் அது பகவான் கிட்ட தான் இருக்க முடியும், மனுஷர்கள் கிட்ட ரொம்ப இருக்க முடியாது. பாஞ்சாலி திரௌபதி அப்படின்னு கேட்டா அவ தெய்வ பிரகிருதியோ? ஏன்னா யாக வேதியில யாக அக்னியில திரௌபதி வந்து தோன்றினாள் அப்படின்னு தான் இருக்கு. மனுஷர்கள் மாதிரி பிறந்தவ கிடையாது. யாக அக்னியில பாஞ்சாலராஜனுடைய யாக அக்னியில வந்து பிறந்தவள். அதனால திரௌபதிக்கு அந்த மாதிரியான ஒரு அழகு திரௌபதிக்கோ சீதா பிராட்டிக்கோ இவாளுக்கெல்லாம், அதே போல பெருமாள் ஸ்ரீராமன் கண்ணன் இவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அழகு இருக்கிற அப்படின்னால புருஷர்களே கூட கண்ணனை பார்த்தா ஸ்திரீயா பிறக்கணும்னு ஆசைப்படுவாளாம். அந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய சௌந்தரியத்தில் ஈடுபட்டு தானும் பெண்மையை ஏறிட்டுக்கிற, தானும் பெண்ணா மாறிக்கிற. இதே மாதிரி ஆழ்வார்கள்ல நம்ம ஆழ்வார் மட்டும் இல்லை, நம்மாழ்வார், கலியன், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், இப்படி பல ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல பாட்டு பாடியிருக்கா. ஆச்சாரியர்கள்ல சுவாமி வேதாந்த தேசிகன் நாயிகா பாவத்துல சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்லோகம் சாதிச்சிருக்கார், தமிழ்லையும் பாசுரங்கள் பாடியிருக்கார். இந்த நாயிகா பாவம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ஒரு பத்து பாட்டு நம்ம நாயிகையா இருந்து பாடலாம் அப்படின்லாம் நினைச்சு வர்றது கிடையாது. இது தானா வரணும், பகவத் அனுகிரகத்தினாலே வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாவபந்த பிரதிம்னா அப்படின்னு பாவபந்தம் நிறைய இருக்கணும். முனேஹே பாவபந்த பிரதி, இல்லட்டா என்ன கேட்டா எல்லாருக்கும் வந்துட்டு இல்லையா? ரிஷிகளுக்கு எல்லாமே கிடையாது. ஆழ்வார்கள் தான் முத முதல்ல நாயிகா பாவத்துல பிரபந்தங்கள் பண்ணாலே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாது. புராணங்கள்லாம் அப்படி பார்க்க முடியலையே, எங்கேயுமே இல்லையே. ரிஷிகளுக்கெல்லாம் கிடையாதுன்னா ராமாவதாரத்தில் ரிஷிகளுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது, ஆனால் பாவம் அப்போ வர முடியல. ராமாயணம் அருளை செய்த வால்மீகியோ, இல்லை பாகவதம் அருளை செய்த சுகரோ, இல்லை விஷ்ணு புராணம் அருளை செய்த பராசரரோ இவர்கள்லாம் நாயிகா பாவத்தில் ஸ்லோகம் பண்ணார்கள்ங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ஆழ்வார்களுக்கு மாத்திரம் அப்படி ஒரு தனி பெருமை. அது மாதிரி சுவாமி தேசிகனுக்கு இப்படி ஒரு தனி பெருமை. இது பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை. பாலா வரவழைச்சுன்றது கிடையாது அது. அதனால
இந்த பெண்மையை ஏறிட்டு நாயிகா பாவத்துல பாட்டு பாடுறதுங்கிறது மகாபாரதத்துல சொன்ன முறையில இது பொருந்தும் அப்படிங்கறத முதல்ல சொல்ற. பாஞ்சாலி காத்திர சோபா ஹிருத ஹிருதயவது வர்க்க பும்பாவ நீத்யா. அது மாத்திரமில்ல, லக்ஷ்மிபதியான சிவபதியான எம்பெருமான் நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவன், நமக்கெல்லாம் பதியா இருக்கிறவன் அப்படின்னு வேதம் சொல்றது. அவன்கிட்ட பக்தி வேணுங்கிறது, பக்தினா பிரீத்தி. அந்த பிரீத்தியே ரொம்ப அதிகமா போய் பிரேயசி பாரதந்திரம், ஒரு நாயிகைக்கு நாயகன் கிட்ட இருக்கிற பிரீதி எப்படி அப்படி இருக்கு, இது அப்படி மாறுறது. பத்யௌ பத்மாசகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரதந்திரம். ஒரு நாயகியானவள் பரதந்திர நிலையை அடைந்துப்பாள், அவன் கிட்ட நாயகன் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமாச்சுன்னா அப்போ அவனுக்கு பரதந்திரனாக, அவனுக்கு எது இஷ்டமோ அதைத்தான் இவன் செய்வாள், அவனுக்கு எது மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அவன் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனா கூட அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தலிகை பண்ணி, இது பாரதந்திரத்தினாலே அவர்கள் தான் ஏத்துக்கிற ரொம்ப ஆசையோடு கூட. அந்த மாதிரி பெருமாள் கிட்ட ரொம்ப பாரதந்திரம் ஆழ்வார்க்கு இருக்கிறபடினால, பெருமாள் கிட்ட ரொம்ப ஆசை இருக்கிறபடினால, அவர் ஒரு நாயிகா நாயகன் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டாராம், எப்படி நடந்துக்கிறாளோ அந்த மாதிரி நடந்துட்டாராம் ஆழ்வார். பிரணயினி, அவனோ பிரணயியா இருக்கான், இந்த மாதிரி பக்தர்கள்லாம் பக்தி பண்றது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இவரோ பிரேயசியா இருக்கார், ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு பெருமாள் கிட்ட, அவனை பிரிஞ்சு இருக்க முடியாத அளவு ஆசை அதிகமா இருக்கு, எப்பவும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிற அளவு ஆசை அதிகமா இருக்கு. பாரதந்திரியம் இருக்கு, நான் சுதந்திரன் இல்லை, நான் என்னை சேர்ந்தவன் இல்லை, அவனுக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடியவன்கிற எண்ணம் இருக்கு, இதுதானே வேணும். அதனால ஸ்திரீபாவத்தை ஏறிட்டு சரியா இருக்கு. பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி. அப்போ பக்திக்கும் ஸ்ருங்காரத்துக்கும் விருத்தமா அப்படின்னு கேட்டா, இந்த பக்தியே தான் இப்போ ஸ்ருங்கார பக்தி ஆயிருக்கு. இங்க பக்தி வேற, ஸ்ருங்காரத்துக்கு எதிரான பக்தி இல்லை, இது பக்திக்கு எதிரான ஸ்ருங்காரம் இல்லை. லௌகிக விஷயத்துல இருக்கிற சிங்காரங்கள்லாம் வேணா பக்திக்கு எதிரா இருக்கும், இங்க பகவான் கிட்ட இருக்கிற பக்தியே ரொம்ப அதிகமா போய் பக்தி முத்தி அது சிங்காரம் ஆயிருக்கு. இந்த இடத்துல தன் நிலை மறந்து ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்தை ஏத்துண்டு பெருமானோட கலந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாலும். முனே பாவ பந்த பிரதிம்னா முனேஹேங்கிற முனினா சடகோப முனி நம்மாழ்வார், அவருக்கு பாவபந்தம் நிறைய இருக்கிறபடினால மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இல்லாத மாதிரியான ஒரு பெருமை அவருக்கு, இந்த பக்தியே சிங்கார பக்தியாக மாறித்து அப்படின்னு. விரகா, ஆனா பிரிஞ்சிருக்காருனாலே, பிரிஞ்சிருக்கிற நிலையில அவர் பாட்டு பாடுறாரு, அது எப்படின்னு கேட்டா, யோகாத்ராகுத்தராவஸ்திதி. ஆழ்வார் யோகத்துல எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கார் நம்மாழ்வார். அந்த யோகம் முடிஞ்சு தெளியும் போதோ இல்ல யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அப்ப எம்பெருமான யோகத்துல அனுபவிக்கலையோ இல்லையோ, அதுதான் பிரிவு. எம்பெருமான அனுபவிக்கும் போது அவர் வந்து சேர்ந்திருக்கார், அது சம்போக சிங்காரம். யோகத்துல தெளியும் போது அது பிரிவு அப்படின்னு சொல்லலாம். எம்பெருமானையே நேர பார்த்துட்டு இருக்கார் யோகத்தினாலேயே, யோக சக்ஷுஷ்னால பார்த்துட்டு இருக்கார். ஏ பார்க்க முடியல அப்படின்னா அப்ப கஷ்டமா இருக்கு ஆழ்வாருக்கு, அதுதான் விரகம். அப்ப விரகத்துல பாட்டு பாடுவார் இவர். இன்னொன்னு என்ன கேட்டா, மனசினால பார்க்கும் போது அப்ப கண்ணால பார்க்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருக்குமா ஆழ்வாருக்கு, மனசாலதானே பாக்குறோம், சாட்சாத் வெளியில கண்ணால பார்க்க முடியலையே அப்படின்னு அது கிடைக்காத வருத்தத்தினால அவர் விரகம். பெருமாள் நேர பார்த்தார்னா அப்ப யோகம். தேசிகா தத்ர தூதாக, இதுல தூதர்களா பட்சிகளை எல்லாம் அனுப்புற ஆழ்வார். நாராய், கொக்கு, கிளி முதலானதெல்லாம் அனுப்புறாருன்னு வருது. இதெல்லாம் என்ன பட்சிகள்னா என்ன அப்படின்னு கேட்டா, தேசிகா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களையே தூதர்களா அனுப்புற. அதனால இதெல்லாம் சுவாபதேசம் ஆகி, சுவாபதேசம்னு பட்சிகள் அனுப்புறான்னா சுவாபதேசம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, உண்மை பொருள்னு அர்த்தம், தன் தன்மை பொருள், சரியான பொருள்.
இப்ப ஆழ்வார் பக்ஷிகளை எம்பெருமான் கிட்ட தூத்து அனுப்புறார் அப்படின்னா ஒரு பக்ஷியை பிடிச்சு அனுப்புறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உண்மை பொருள் என்ன கேட்டா, ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானை அடைய அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு அர்த்தம். அதை வேற ஒரு விதத்துல சொல்றார் அவர், பக்ஷிகள்ங்கிற விதத்துல சொல்றார். அதனால பக்ஷிகள்னு சொன்னது அந்த பக்ஷிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. அந்யாபதேசம்னா வேற ஒரு வியாஜத்தினால சொல்றது, சுவாபதேசம்னா தன்னுடைய அர்த்தம். இப்படி சுவாபதேச அர்த்தத்தினால இதை எடுத்துக்கணும். இங்க தேசிகா ஸ்தத்ர தூதாஹ, ஆச்சாரியர்களை பக்ஷிகளாக சொல்லுவானேன் அப்படின்னா அதுக்கு சமாதானம் பின்னாடி வரப்போகுது. நம்ம தெய்வோபுருஷ தாற்பய ரத்னாவளியிலேயே சுவாமி தேசிகனே சாதிக்க போற. முதல்ல ஆரம்பத்திலேயே அஞ்சிரிய மடனாராய் அப்படின்னு ஆரம்பிச்சு பக்ஷியில தூது விடும்போது அங்கு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். யோகாத் ப்ராக் உத்தராவஸ்திதி கவிரகோ தேசிகா ஸ்தத்ர தூதாஹ. இப்படியாக எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்வார் நாயிகா பாவத்தை அடைந்து பாட்டு பாடினார் அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும். அது சிங்காரம்தான், சிங்காரத்துக்கு எதிர் இல்லை, சிங்காரத்திலேயே உத்தமமான ஒரு சிங்காரமாக அது இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். அடுத்த ஸ்லோகம், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வசனாத் ராஜவச்சோபசாராத் சாச்சாகஸ்திய பிரசூதா திதி பரிஜகிருகே பூமிகா பேத யோக்யா யத்தத் கிருத்யம் ஸ்ருதீனாம் முனிகண விஹிதைஹி சேதிஹாஸை புராணைஹி தத்ராசௌ சத்வசிம்னஸ் சதமதன முனேஹ சம்ஹிதா சார்வபௌமீ. இங்கேயும் சில கேள்விகள், சில ஆட்சேபங்கள், அதுக்கு சமாதானம் சொல்ற. திருவாய்மொழிய கோயில்கள்லாம் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய ஆட்சேபம் ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை சுவாமி தேசிகன் தான் போய் ஜெயிச்சார். ஸ்ரீரங்கத்தில் திரு அத்தியனோத்சவத்தில் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்கள் செவிக்கக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் பண்ண அங்கே போய் ஜெயிச்சு திருவாய்மொழியை ஸ்தாபிச்சார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பிரம்மோத்சவத்தில் ராஜவீதியில் திருவாய்மொழியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி, திருவாய்மொழி சொல்ல மாட்டா, ஆழ்வார் பிரபந்தங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் வர அங்கேயும் வாதம் பண்ணி அவர்களெல்லாம் ஜெயிச்சவர் சுவாமி தேசிகன் தான். ரெண்டு இடத்துலையும் சுவாமி தேசிகன் இந்த கருத்தை அழகாக பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் இதை பண்ணும்போது வேதாந்தாச்சாரியர்னு பிருதம் கிடைச்சிது சுவாமி தேசிகனுக்கு, ரங்கநாதனே கொடுத்தா. காஞ்சிபுரத்தில் பண்ணும்போது திருச்சின்னம் கிடைச்சிது சுவாமி தேசிகனுக்கு. அங்கே திவ்ய பிரபந்தம் தொடக்கத்துக்கு முன்னாடி திருச்சின்னம் ஊதும்போது ஒரு திருச்சின்னம் இல்லாமல் ரெண்டு திருச்சின்னமாக ஊதுற வழக்கம், தேசிகனுடைய இந்த பிரபாவத்தை காண்பிக்கும்படியாக. அப்போ அவர்கள் பண்ண ஆட்சேபம் என்ன, சுவாமி தேசிகன் என்ன சமாதானம் பண்ணார் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியணும். அது நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வசனாத் பாஷா கானம் ந கர்த்தவ்யம் ந காத்தவ்யம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. பாஷையில் பாஷைன்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் தவிர மீதி பாஷைகள், அதில் கானம் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. சம்ஸ்கிருதத்தில் பாட்டுனா வேதம் முதலானதாக இருக்கும். இத்தர பாஷைகளில் லௌகீகமான பாஷைகளில் பாட்டு அப்படின்னா அது வந்து லௌகீகமான விஷயத்தை பற்றினதாக இருக்கும். அதனால பாஷா கானம் அப்படின்னு பிற மொழிகளில் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கக்கூடாது. சம்ஸ்கிருத பாஷையில் பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்கு ஏற்றது சம்ஸ்கிருத பாஷை அப்படிங்கிற ரீதியில் பாஷா கானம் நகாத்தவ்யம் கண்ணாபனான் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இப்போ திருவாய்மொழி எப்படி பாடலாம், இது சம்ஸ்கிருத பாஷை இல்லையேன்னு கேட்டால் அதுக்கு சமாதானம், பகவதி வசனாத் எம்பெருமானை குறித்து தான் இந்த பாட்டெல்லாம் இருக்கு, அதனால இதை பாடலாம். பாஷா கானம் பண்ணக்கூடாது, பிற பாஷைகள்லாம் கானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்ன கேட்டால், முன்காலத்திலாம் பெருமானுக்குறிச்சி ஸ்தோத்திரங்கள் அதெல்லாம் புராணங்களில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். பிற மொழிகள்லாம் என்ன இருக்கும் கேட்டால், பெருமானுக்குறிச்சி இருக்காது, லௌகிகமான விஷயங்களாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களையெல்லாம் விட்டுவிடணும், பகவானுக்குறிச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற தாற்பயத்தில் தான் பாஷா கானம் நகாத்தவ்யம் அப்படின்னா. நான் இப்போ ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, தமிழ் பாஷையை எடுத்துட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார்.
அதனால பகவான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு தானே தாற்பயம். இங்க பகவான தானே ஸ்தோத்திரம் பண்ற, அதனால இதை கூடாதுன்னு சொல்லல, இதை நன்னா பண்ணலாம், இது உத்தமமானது. பகவத் இவச்சனாது பகவான சொல்றபடினால இது உத்தமமானது, நன்னா செய்யலாம். ராஜவச்சோபசாராது, அது மாத்திரம் இல்ல, பெருமாளை ராஜாவா நினைச்சு உபசாரம் பண்ற. ஆழ்வார் பாட்டு பாடும் போதெல்லாம் பகவானுக்கு தானே சமர்ப்பிக்கிறார். அப்போ ஒரு ராஜாவுக்கு கூட இருக்கிறவர்கள்லாம் எப்படி அவனை குறித்து உத்தமமான ஸ்துதி பாடங்கள்லாம் பாத்திரம் இது பாட்டெல்லாம் பாடுவாளோ அந்த மாதிரி ராஜாவை மாதிரி எம்பெருமானை வச்சு ஆழ்வார் பாட்டு பாடுறார். பாடும்போது அவளுக்கு என்ன தெரியுமோ அந்த பாஷையில் தானே பாடுவா. அதனால சுவாமி நம்மாழ்வார் தமக்கே உரியதான தமிழ் பாஷையில் அழகாக பாடுற, இது உபசாரத்துக்காக பாடின அப்படின்னாலே இது ராஜாவுக்கு திருப்தியை கொடுக்கும். அவர் பாஷையில் பாடினா ராஜாவுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி எம்பெருமானுக்கு திருவள்ளு முகக்கும் அப்படிங்கிறார். சாச்சாகஸ்திய பிரசூதா அத்திதி பரிஜகிருகே, அது மட்டும் இல்லை தமிழ் பாஷைங்கிறது கொச்ச பாஷை கிடையாது, மற்ற பாஷைகள் மாதிரி கிடையாது. பொதுவாக எல்லா பாஷையுமே கொச்ச பாஷை, அதாவது சமஸ்கிருத பாஷையிலேருந்து கொச்சையாக கலந்து வந்தது. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. இது அகஸ்திய மகரிஷியானவர் இங்கே பொதுஹிமலைக்கு வந்து ஏற்படுத்தி வச்ச பாஷை இது. அதனால் முனிவரால் ஏற்படுத்தி வச்ச பாஷையானபடினால இது விசேஷமானது. சாச்சா அகஸ்திய பிரசூதா திதி பரி ஜகிரிகே, அதனால தான் இதை எடுத்திருக்கார். பூமிகா பேத யோக்யா, அது மட்டும் இல்லை பலவிதமான ரூபங்களுக்கு இது யோக்கியமாக இருக்கு. அதாவது சுவாமி நம்மாழ்வார் இப்போ அவதாரம் பண்ணியிருக்கும் போது வேதாத்தியனம் பண்ண முடியாது அவரால். அவர் பிறந்த வர்ணம் அப்படிங்கிறது வேதாத்தியனம் பண்ணக்கூடிய வர்ணமாக இல்லை. அப்போ இந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒன்று எடுத்துட்டார், தமிழ் பாஷையை கையில் எடுத்திருந்தார், எடுத்துட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். அதனால இது விசேஷமானது. எத்தட் கிருத்யம் ஸ்ருதி நாம் முனிகண விஹிதைஹி சேதிகாசை புராணைஹி, அது மட்டும் இல்ல திருவாமணி ரொம்ப வசதி, இத்திகாச புராணங்களை கூட வசதி, இத்திகாச புராணங்களை காட்டும் நல்ல பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கு இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது. இத்திகாச புராணங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வேதத்துக்கு உபகாரகமா இருக்கு, வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது. இத்திகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே விபேதி அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரேதிதி, ஒரு மகாபாரத வச்சனம். இத்திகாசங்களையும் புராணங்களையும் கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் இத்திகாச புராணங்களை இல்லாமல் நான் வெறுமையே வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்தா அவனை பார்த்து வேதமே பயப்படுறான். இவன் ஏதாவது அர்த்தம் எங்கேயாவது சொல்ல போறானே, கோணமான இவன் மனசுக்கு தோணின அர்த்தங்கள்லாம் சொல்லி என்னை எங்கேயோ எழுத்துன்னு போய் என்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு வேதம் அவனை பார்த்து பயப்படுறான். அதனால வேத அர்த்தத்தை தெளிவுபடுத்துறதுக்காகவே மகரிஷிகள்லாம் இத்திகாச புராணங்கள் பண்ணியிருக்கா. அதனால அதை வச்சுட்டு தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்திகாச புராணங்கள் தேவையா இருக்கும்போது அந்த இத்திகாச புராணங்களை காட்டிலும் அந்த வேதார்த்தத்தை நன்னா விளக்கக்கூடியது திருவாய்மொழி. எத்தட் கிருத்யம் ஸ்ருதி நாம் முனிகண விஹிதைஹி சேதிகாசை புராணைஹி, இத்திகாசங்கள் ராமாயண மகாபாரதம் புராணங்கள் தவிர இதனுடைய கிருத்தியம் இதனுடைய செயல் என்ன அப்படின்னு கேட்டா வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கணும். அது ரொம்ப அழகா பண்றது இதுதான் திருவாய்மொழி தான். நம்மாழ்வாருடைய இந்த சம்ஹிதா இந்த திருவாய் மொழியானது அந்த விஷயத்துல சார்வபூமி, இது ரொம்ப சிரேஷ்டமானது. வேத அர்த்தத்தை விளக்கரம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா சத்வசீம்னா, ஏன்னா இது அருள் செய்தது பரம சாத்விகரான சுவாமி நம்மாழ்வார். புராணங்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, சாத்விக புராணம் ராஜச புராணம் தாமச புராணம் அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் உண்டு. ஆனால் இங்கே சாத்விகமான விஷயத்தை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிறபடினால இதுதான் ரொம்ப உபயோகப்படும் வேத அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. தத்ராசௌ சத்வசீம்னஹா சடமதன முனேஹே சம்ஹிதா சார்வபௌமி, இதுதான் சார்வபூமி. அதனால இத்திகாசங்களை காட்டிலும் புராணங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருவாய்மொழி வேதார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு ஆச்சு. பாஷா கீதி பிரசஸ்தா, அதனால பல அர்த்தங்கள் சொன்னார்.
பாஷா கானம் பண்ணக்கூடாதுங்கிறது வேற விஷயத்துல, எம்பெருமான் விஷயத்துல எந்த கானம் வேணா பண்ணலாம், எந்த மொழியில வேணாலும் பாடலாம். பெருமாளை ராஜாவா நினைச்சு அவனுக்கு உபச்சாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. தமிழ் பாஷைங்கிறது அகஸ்திய முனிவர் அருளி செய்தது, இது ஆருஷம் ரிஷிகிட்டேந்து வந்தது. முக்கியமாக வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கும் போது இத்திகாச புராணங்களை காட்டிலும் ரொம்ப அழகாக விளக்கக்கூடியது. அதனால திருவாய்மொழி கணம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாதிச்சார். ஆதோ சாரீரகார்த்த கிரமமிக விசதம் விம்சதிர் பக்தி சாக்ரா சங்கேபோசோ விபாகம் பிரதயதி தரிஜாம் சாரு பாடோபபண்டம் சம்யக் கீதானுபத்தம் சகலம் அனுகதம் சாமசாகா சஹஸ்ரம் சம்லக்ஷ்யம் சாபிதேயேர் யஜுரபி சதகைஹி பாத்யதர்வாரதைஶ்ச. இந்த திருவாய்மொழியினுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா வேதார்த்தத்தை விளக்குதல் அப்படின்னார். இத்திகாச புராணங்கள்லாம் என்ன காரியம் பண்றதோ அதே காரியத்தை ரொம்ப நல்லா பண்ணக்கூடியது, வேதார்த்தத்தை விளக்கக்கூடியது அப்படின்னார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொன்ன மாதிரி வேத அர்த்தம் தான் இருக்கு திருவாய்மொழியிலேயே, வேற கிடையாது. அது எப்படின்னு கேட்டா முதல் 20 பாசனங்கள் எடுத்துட்டோம்னா ஆதோ சாரீரகார்த்த கிரமம் சாரீரகா சாஸ்திரம் ஸ்ரீபாஷ்யம், அதனுடைய சுருக்கமாக முதல் 20 பாட்டு இருக்கு. ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை தான் சொல்றேன் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சங்கேபோசோ விபாகம் பிரதயத்தி தரிச்சாம், அதுக்கப்புறம் விஸ்தாரமா சொல்றது இதனுடைய விஸ்தாரம், முதல்ல சொன்ன விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் பெருக்கி விரிவாக சொல்ற. அதே கொஞ்சம் பாட்டு சேர்த்தார் சாமவேதமாக, இப்படி சம்யக் கீதானுபத்தம் சகலம் அனுகதம் சாமசாகா சகஸ்ரம் சாமவேதமா இருக்கு இப்போ. ஆக திருவாய்மொழி வேதத்தினுடைய அர்த்தம்னு மாத்திரம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வேதமாவே இருக்கும் இது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்றார். வேதத்துல ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு 4 வேதம் இருக்கு. ரிக்வேதத்துக்கு 21 சாக்கை, யஜுர்வேதத்துக்கு 101 சாக்கை, சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள் அப்படின்னு சொல்றது அப்படியே திருவாய்மொழியில் அழகா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். முதல்ல ரிக்வேதத்துல 101 சாக்கை அப்படின்னா, ரிக்வேதத்துல 21 சாக்கை, ரிக்வேதத்துல 21 சாக்கை அப்படின்னா முதல் 21 பாட்டு எடுத்துக்கோங்க, அது ஸ்ரீபாஷ்ய சாரமா இருக்கு. அதனால அதை வச்சுன்னு பார்த்தா இது ரிக்வேதத்தினுடைய சாரம் திருவாய்மொழி அப்படின்னு சொல்லலாம். இல்ல யஜுர்வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம், யஜுர்வேதத்துக்கு 101 சாக்கை, இங்கேயும் 101 திருவாய்மொழி இருக்கு. அப்படி இல்லாட்டம்னா சாமவேதத்தினுடைய சாரம் சொல்லலாம், சாமவேதத்தில் 1000 சாக்கை, திருவாய்மொழியும் 1000 பாட்டு இருக்கு. அதனால எண்ணிக்கையை வச்சு பார்த்தே கூட ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு வேத சுரூபமாகவே திருவாய்மொழி அமையறத நம்ம அழகா பார்க்கலாம் அப்படின்னு இங்க சொல்ற. சம்யக் கீதானுபத்தம் சகலம் அனுகதம் சாமசாகா சஹஸ்ரம் சம்லக்ஷ்யம் சாவிதேயேர் யஜுரபி சதகைஹி பாத்யதர்வாரசைஷ்ச. அதர்வணவேதம் எங்க தெரியுதுன்னு கேட்டா நவரசங்களும் இதுல இருக்கு, ஆனால் அதை வச்சு அதர்வவேத சாரம்னு சொல்லலாம். ஆக ரிக்வேத சாரம், யஜுர்வேத சாரம், சாமவேத சாரம், அதர்வவேத சாரம் அப்படின்னு இப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த திருவாயுவினுடைய பெருமை அப்படிங்கிற. ஆதோ சாரீரகார்த்த கிரம மிக விசதம் விம்சதிரு பக்தி சாக்ராம், 21 பாசுரம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுன்னு சாதிக்கிறார். இப்படியாக சதுர்வேத சாரமாக இருக்கக்கூடியது வேதத்தை தமிழில் ஆக்கியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். பிராச்சே சேவானுகுன்யாத் பிரபுமிக சதகே மம்ஸ்த முக்தே ருபாயம் முக்த பிராப்யும் தித்தீயே முனிரனு புபுதே போக்யதா விஸ்தரேண பிராப்யத்வோபாயபாவோ சுபசுபகதனோ இத்யவாதி த்ருதீயே அனன்ய பிராப்யச்சதுர்த்தே சமபவதி தரைரப்யனன்யாத்யுபாயஹ.
இப்போ இந்த திருவாய்மொழியினுடைய சாரம் இதுல என்னென்ன விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறத சுருக்கமா சொல்றதா இருந்தா, முதல்ல பிராச்சியே சேவானுபுஞ்ஞாத்து பிரபுமிக சதகே மம்ஸ்த முக்தேரபா உபாயம். முதல் சதகம், முதல் பத்துல முக்தேர் உபாயம், மோட்சத்துக்கு உபாயம் எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்ற. ரெண்டாவதுல முக்த பிராபியம், மோட்சத்துல அடையப்படக்கூடியவனும் எம்பெருமான் தான் அப்படிங்கறத சொன்னார். இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். அப்புறம் சுப சுபக தனோகம், ஆச்சரியமான திருமேனு உடையவன் அவன் அப்படிங்கறதையும் அழகா சொல்றார். சுபசுபக தனோகம் இத்தியவாதி திருத்தியே பகவானுக்கு சொன்ன பெருமைகள்லாம் அந்த திருமேனியோடு கூட இருக்கிற பகவானுக்கு, திருமேனி இல்லாதவனுக்கு கிடையாது. இதை மூணாவதுல, மூணாவது பத்துல சொன்னார். நாலாவது பத்துல அனன்ய பிராப்தியா, வேறு யாராலும் அடையப்பட முடியாதவன், பக்தியோ சரணாகதியோ பண்ணிதான் அவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார். அனன்ய பிராப்தியே சமபவதி தரீரப்பியனன்யாத்யுபாய. இதெல்லாம் தெரிஞ்சபடினாலும் என்ன அர்த்தம் கேட்டா, அனன்யோபாயத்துவம், எம்பெருமானை தவிர வேற உபாயம் இல்லை அப்படிங்கிறத பின்னாடி சொல்ற. ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் எம்பெருமானை தவிர வேற உபாயம் இல்லைங்கிற சொல்ல வந்தது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்பெருமான் தான் பிராப்தியம், எனக்கு அவன் தான் வேணும், வேற பிராபகம் வேற பிராப்தியம் இல்லை அப்படிங்கறத முதல்ல சொல்லி. பிராச்சே சேவானுகுஞ்ஞாத் பிரபுமிக சதகே மம்ஸ்த முக்தே ருபாயம் முக்த பிராப்தியம் தித்தீயே முனிரனுபுபுதே போக்யதா விஸ்தரேண பிராப்யத்வோபாய பாவோ சுபசுபக தனோஹோ இத்யவாதி த்ருதீயே அனன்ய பிராப்யச்சதுர்த்தே சமபவதி தரைஹி அப்யனன்யாத்யுபாயஹ. திருவாய்மொழியில சாரமா சொல்லணும் அப்படின்னா, ஒன்று உபாயத்துவம், ரெண்டு உபேயத்துவம், எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம், அடையப்பட வேண்டியவனும் அவன்தான் அப்படிங்கிறது. அது ரெண்டையும் சொல்லும்போது கூட எம்பெருமானுடைய திருவேணி உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கூட அதையும் சேர்த்துருக்க. கடைசியில் என்ன கேட்டால், நமக்கு ரெண்டு விஷயம், ஒன்று அனன்யோபாயத்துவம், இன்னொன்று அனன்ய பிராப்தியத்துவம். எம்பெருமான் தவிர வேற உபாயம் கிடையாது, எம்பெருமான் தவிர வேற பலனும் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இவனுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம். தேவ ஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன்னு ஏகமர்த்தம் சஹசிரே சேவியத்வாதீன் தசார்த்தான் பிருத்தகிக சதகைஹி பக்தி தத் ஸ்தாபனார்த்தான் ஐகைகஸ்யாத் பரத்வாதிஷு தசக குணேஷு ஆயதந்தே ததாதே தத்தத் காதா அனுகுணாமனு விததி தத் பங்க்தய பங்க்தி சங்க்யாஹ. திருவாய்மொழி மொத்தமும் சேர்த்து சொல்லி இருக்கிற ஒரே அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவஸ்ரீமான் சுசித்தே கரணம், சிவபதியான நாராயணன் தான் உபாயம், அவனை அடைவதற்கு அவனே உபாயமாக இருக்கிறான் அப்படிங்கிறது திருவாய்மொழியுடைய சாரம். தேவஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன்னு ஏகமர்த்தம் சஹசிரேங்கிறார். ஆயிரம் ஸ்லோகத்துல ஒரே விஷயம் தான் சொல்லிருக்க, சுருக்கமா சொன்ன அப்படிங்கறத சொன்ன. அப்புறம் இதை விளக்கணும், தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக எம்பெருமான் இருக்கான்ங்கிறத விளக்கணுங்கிறது தான் திருவாய்மொழியில் பத்து பத்து. அதில் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த விஷயத்தை ஸ்தாபிக்கிறார். சேவியத்வாதீன், சேவியத்துவம் முதலான குணங்கள்லாம் எடுத்து சொல்லி எம்பெருமானை அடைவதற்கு அவனே உபாயமாகிறான் அப்படிங்கிறத சொன்னார். ஐகைகஸ்யாத் பரத்வாதி சுதசக குணேஷு ஆயதந்தே ததாதே. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னாச்சு. அது மாத்திரம் இல்லை, தத்தத் காதானுகுணாம் அனுவிததி தத்தத் காதா குணானாம் அனுவிததி தத் பங்க்தய பங்க்தி சங்க்யாஹ. அந்தந்த பாட்டில் ஒரு குணம் இருக்கு, ஒவ்வொரு பாட்டிலையும் எம்பெருமான் ஒரு குணத்தை சொல்றது. மொத்தமாக சேர்த்து
ஒரு 10 அதாவது 100 பாட்டில் ஒரு குணத்தை சொல்றது, அதுவும் சேர்த்து திருவாய்மொழி மொத்தமாக சேர்த்து ஒரு அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு ஒன்று ஒன்றையும் சௌமியப்படுத்தணும். திருவாய்மொழி மொத்தமாக சொன்ன அர்த்தம் தான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொரு பத்துலேயும் ஒன்று ஒன்று அப்படின்னா ஒரு 10 அர்த்தம் தனியாக சொல்கிறேன். அதான் இந்த 10 முதல் 10 இது அர்த்தம், 2 10 இது அர்த்தம். அந்த 10 ஒவ்வொரு பாசங்களுக்கும் என்னென்ன அர்த்தம், ஒவ்வொரு பதிகத்துக்கும் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறார். அதனால் ஒன்றே 10 ஆச்சு, அந்த 10 100 ஆச்சு, அந்த 100 1000 ஆச்சு. ஒரே விஷயம்தான், எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிற விஷயம்தான். இப்படி பலவிதமாக விரிவாக ஆழ்வாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சேவியத்வாத் போக்ய பாவாத் சுபதனு விபவஹ சர்வபோக்யாதிகத்வாத் ஸ்ரேயஸ்தத்தேதுதானாத் ஸ்ருதவிவசதையா ஸ்வாசிரிதானிஷ்டஹ்ருத்வாத் பக்தச்சந்தானுவிருத்தே நிருபதிசுஹ்ருத்பாவத சத்பதவ்யாம் சாஹாய்யாத் சாஹாய்யாச்ச ஸ்வசித்தே ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி. அழகான விஷயம், எம்பெருமான் தான் என்ன தேவசீமான் சுசித்தே கரணம், தன்னை அடைவதற்கு எம்பெருமான் தானே உபாயமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தை 1000 பாட்டில் சொன்னார். சுவாமி தேசிங்கு தான் இது முடியும், சுவாமி நம்மாழ்வாருக்கு தான் இது முடியும். ஒரே அர்த்தத்தை 1000 பாட்டில் சொல்றார், ஒரே பாட்டில் 1000 அர்த்தம் சொல்றார். இதுவும் வரும், அதுவும் வரும், ரெண்டும் வரும். தேசியின் பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ண மாதிரி நம்மாழ்வார் இந்த ஒரு அர்த்தத்தை வச்சுண்டு திருவாய்மொழி சாதிச்சிருக்கார். அதை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 10 அர்த்தம் சொல்லியிருக்கார். அந்த அர்த்தங்களை விளக்கணுங்கிறதுக்காக அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 10 சொன்ன 10 அர்த்தங்கள் என்னன்னு கேட்டானா, 1 சேவியத்வாத், 2 போக்யபாவாத், 3 சுபதனு விபவாத், 4 சர்வபோக்யாதிகத்வாத் அப்படின்னு பார்த்துக்கணும். சேவியத்வாத் முதல்ல சொன்னது எம்பெருமானே சேவியன், சேவா யோக்கியன், எம்பெருமானை தான் சேவிக்கணும். 2 பத்தில் சொன்னது போக்கியத்துவம், எம்பெருமானே பரமபோக்யன், வேற எதுவுமே வேண்டாம். 3 எம்பெருமானுக்கு ஆச்சரியமான சுபாச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். 4 சர்வபோக்யாதிகத்துவம், லோகத்தில் இருக்கிற எல்லா போக்கிய வஸ்துக்களை காட்டிலும் உயர்ந்த போக்கியமாக எம்பெருமான் இருக்கான். 5 புருஷார்த்த ததுபாய ஹேத்துத்வம், நமக்கெல்லாம் பரம புருஷார்த்தம் எம்பெருமானை அடையணும், அதுக்கு ஹேத்துவாக பெருமான் இருக்கான். 6 பிரபதன சுலபாக, பிரபத்திக்கு சுலபனா எம்பெருமான் இருக்கான். 7 பக்தர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறான். 8 பக்தர்களுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமானா இருக்கான். 9 நிருபாதிக சுகிருத்து, நமக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாமே சௌஹார்தத்தோட நம்மளோட கலந்து பழகிறா. 10 சத்பதவி சகாயா, நல்ல மார்க்கத்துல சகாயமா இருக்கான், வழித்துணையாக இருக்கான், வழித்துணை பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய சத்பதவியில நல்ல மார்க்கத்துல கூடவே சகாயமாக பெருமான் இருக்கான். ஆக இந்த 10 இந்த மாதிரி 10 அர்த்தத்தை சொல்லி அதை கொண்டு எம்பெருமான் தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறாராம். சேவியத்வாத் போக்ய பாவாத் சுபதனு விபவாத் சர்வபோக்யாதிகத்வாத் ஸ்ரேயஸ்தத்தேதுதானாத் ஸ்ருதவிவசதையா ஸ்வாசிரிதானிஷ்டஹ்ருத்வாத் சத்பதவ்யாம் ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி, தன்னை அடைவதற்கு தானே கரணம் அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான் திருவாயுமையில மொத்தத்தையும் இருக்கு. அதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பல விதமா சொல்றாரு. ஆக இந்த 10 இருக்கக்கூடிய 10 குணங்கள் எம்பெருமானை பத்தி, சேவியத்துவம் போக்யத்துவம் சுபாசிரிய திவ்ய மங்கள விக்கிரகசாலித்வம் சர்வபோக்யாதிகத்துவம் புருஷார்த்த கேத்துவம் பிரபதான சுலபத்துவம் ஆசிதாபீஷ்ட
ஆசிரித அனிஷ்ட நிர்வர்த்தகத்துவம், ஆசிரித சந்த அனுவர்த்தித்வம், நிருபாதிக சுகிருத்துவம், சத் பதவி சகாயத்துவம். விசாரமா நம்ம இனிமே பார்க்க போறோம். பின்னாடி திருவாய்மொழி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் சுவாமி கேசியின் அர்த்தம் எழுதிச்ச அது அதில் இருக்கக்கூடிய பாவங்கள் தெரியும்படியாக எழுத போற அங்க பார்க்கலாம். ப்ரூதே காதா சஹஸ்ரம் முரமதன குண ஸ்தோம கர்ப்பம் முனீந்திரஹா பிரத்யேகம் சாத்ர காதாஹ பிரதித விபு குணாஹ ஸ்பஷ்டம் அத்யக்ஷயாமஹா அப்படின்னு. இன்னும் இதுல 10 குணம், 100 குணம், 1000 குணம் சொல்ல முடியும் திருவாய்மொழியில அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அதை பத்தியான 100 குணம் பண்ண போறார் இந்த ஸ்லோகத்துல. ப்ரூதே காதா சஹஸ்ரம் இன்னும் ஆரம்பிச்சு இருக்கிற ஸ்லோகத்துல, இன்னும் அவதாரிக்கையில 2 ஸ்லோகம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்த 2 ஸ்லோகம் ஆனப்புறம் திருவாய்மொழி ஆரம்பிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.